வெளியில இறங்கும் போது ஒரு பருவத்துல இருப்பேன். ரொம்ப நல்லது. இது ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா? அந்த செகண்ட் ஹேர் ஸ்டைல் மக்களை வெயில் கொளுத்து கட்டிக்கலாம், மூஞ்ச பாருங்க பிரகாசமா இருக்குது. ஆனாலும் மக்களே, நாங்க இப்ப வந்து ஷாப்பிங் போறோம். என்ன ஷாப்பிங் கேட்டீங்கன்னா, லண்டன்ல வந்து சூப்பரான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வந்து இன்னைக்கு ஒரே மேக்கப் ப்ராடக்ட். மக்களே, அக்காளுக்குள்ள எல்லா மேக்கப்பும் தீர்ந்து போச்சு. ஏதோ ஒன்னு போட்டு எப்படியோ ஒண்ணு மழுப்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா, வி ஆர் ஆல் இன் வெரி மெனோபாசல் பீரியட்ல இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால மேக்கப்புகளையும் அதுகளையும் இதுகளையும் தட்டி போட்டுதான் நம்ம வந்து காலத்தை கழிக்க வேண்டியதா இருக்குது. கேட்டீங்களா? லண்டன் சஃபோரா, சஃபோராங்கிறது பலவிதமான மேக்கப் ப்ராடக்ட் உள்ள ஒரே கடை. கேட்டீங்களா? பலவிதமான அங்க ஏதோ 40,000 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்படியா? நான் போய் என்னத்த 9 மணிக்கு கடை வந்து மூடும், 6:30 தான் நாங்க போய் சேருவோம். ஓகே, இதுல போட்டு கொடுங்க, கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாம். ஸோ ரெண்டு விதமான வெஸ்ட்ஃபீல்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராட்ஃபோர்டில் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஒயிட் சிட்டியில் இருக்கக்கூடியது. இது வந்து ராத்திரி 9 மணி வரை இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்து அந்த ஒயிட் சிட்டி ஸ்டேஷன் இங்கே வந்து இறங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பயங்கரமான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இன்னைக்கு போய் பிரைமார்க்ல இருந்து எல்லாமே இருக்குதுங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கார் பார்க்கே 2-3 இருக்கும். பார்த்து பார்த்து போனது பாருங்க, எம்என்எஸ் இவ்வளவு பெரிய இது இருக்குதுன்னு பாருங்க. எம்என்எஸ் உடைய நான் இப்பதான் முத சஃபோராக போறேன். கடல் போல இருக்குது, பெரிய கடல் போல இருக்குது. இப்ப நம்ம பிரைமார்க் போய் பார்த்துருப்போமா? ஓ, ஜான் லூயிஸ். நல்ல பிசி, சூப்பரா இருக்கு. எனர்ஜெட்டிக்கா இருக்கு. பபுள் பபுள் டீக்கு எல்லாம் கூட்டம் இருக்கு. கூட்டம் மலை மோது. ட்ரைமார்க் 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கு. ஓ, எவ்வளவு அற்புதமா இருக்கு. இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கும் கலர். இது பீச். இது பீச்சா? பீச்சுக்கு எதவாலும் போடலாம். என்ன அருமையா இருக்கு பாரு. என்ன நல்லா இருக்கு. இது உனக்கு நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு எடுத்துக்கோ. அப்படியா? சரி, ஓகே. அங்க இருக்க ஹேம்லிஸ் பாருங்க, அதுக்குள்ளே போக மாட்டான் தெரியுமா? செமையா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. லண்டன்ல இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து தேவை ஒரு இங்க பாரு, இங்க பாரு. இது என்ன கடை? ஓ, இது ஸ்கின் கேர், ஸ்கின் கேர் தான். மேக்கப் தான், வேற எதுவுமே நீங்க இங்க பார்க்க முடியாது. ஃபுல்லும் ஃபுல்லும் மேக்கப். ரொமாண்டமா இருக்குது. எவ்வளவு மூஞ்சில எடுத்து தர முடியும், தடவிக்கும். மூஞ்சில ஏற்கனவே தடவிட்டு வந்துட்டேனே. கழுவிட்டு வந்தே தானே. எல்லா விதமான இன்டர்நேஷனல் மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் இங்க இருக்கு. ரொம்ப வில கம்மியானது, வில கூடுன்னு வரை இருக்கு. இதுல என்ன விலைன்னு தெரியல, பட் விலையெல்லாம் நான் பார்க்க கூடாது. விலையெல்லாம் பார்க்க கூடாது. இதுக்கு வந்தாச்சுன்னா விலையெல்லாம் பார்க்க கூடாது. இங்க பாருங்க, ஏ மக்களே. ஓ, இதெல்லாம் தான் டெஸ்டரா? டெஸ்டர். ஓ மை காட்.
கொஞ்சம் கழுவிக்கலவே டெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ணுக்குள்ள ஓ சில கிடைச்சு கண்ணு காதண்ண எல்லாரும் தடவுறதா. பாருங்க மக்களே, ஃபுல்லா பியூட்டி ஐட்டங்கள் தான், ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கா. இதே பாருங்க, கண்ணுமை ஆக வாங்க வந்தது கண்ணுமை கேட்டீங்களா. பெண்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நான் எல்லாரும் சொல்கிறீங்க, இந்த பெரியமெனோபோசல் சிம்ப்டம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், ஆண்களும் சொல்கிறாங்க எங்களையும் பற்றி பேசுங்கன்னு. மிடில் ஏஜ் கிரைசிஸில் இருக்கிற அத்தனை ஆண்களும் இங்கே வரலாம், எங்கள் வீட்டுக்காரே அதான் எங்கூட வந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் மேக்கப் தட்டி உங்களுக்கு ஒன்று இது பண்ணி இது பண்ணுங்க, ரோஸ் ரோல் ஓவர். இது வந்து நீங்கள் ஃபேஸில் வச்சு இப்படி ரோல் பண்ணீங்கன்னு வைங்க, உங்கள் ஃபேஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஷைன் ஆயிரும், ரொம்ப அடிப்படியாக இருக்கும் இது. அப்படியா? ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். கால் ஃப்ளோரு எங்கள் அப்பாலாம் தடவை ஒரு கல் வச்சுருப்பாரு தெரியுமா, ஒரு இந்த இந்த கழுப்புல வெள்ளையா ஷேவ் பண்ண பண்ணி அவுட்டர் ஷேவ் பண்ண தடவுவாங்க பார்த்தையா, அதான் இது இல்லை, இது அதான் இது, அதே போல தான் இருக்கும். அப்படி தடவுவாரு. சீரம் 22 pounds, நிறைய ப்ராடக்ட் சஃபோரோடைய ஓன் ப்ராடக்ட் இருக்கு, அதுதான் கையில் வேற இல்லை. இது யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை இந்த கம்பெனி செஃபோரா, பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபவுண்டேஷன்ஸ் மேக் பவுடர் பாருங்க சூப்பராக இருக்கும், பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கா, என்ன கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும். இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஐ ப்ராடக்ட் பார்க்கணும் எல்லாம் இருந்து மேக்கப் தடவிட்டு இருக்காங்க ஜம்மனும் என்ன எல்லாம் எல்லாம் மேக்கப் தடவை அங்கே வந்து எடுத்து இங்கே வந்து நம்ம தடவிட்டு இருக்கணும் பார்க்கணும் பார்க்கலாம். பல பல கோடுகள் இருக்கும், எனக்கு கொஞ்சம் திக்கா அவ்வளோ, எங்கள் என் கடல நான் இப்போ கொஞ்சம் திக்காக தானே போடுவேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா செஃபோரோட ஆகிட்டா திக்கா அவ்வளோ திக்காக இருக்குது, இதை எடுத்துக்கோங்க அதுதான் உங்க கண்ணுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி காமிச்சாங்க பாருங்க, சூப்பராக இருக்கா, அதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஓகே, அதை எடுத்துக்கலாமா, இதை எடுத்துக்கலாம். ஓகே, என்ன விலை இது? இது வா, இது வந்து 13 pounds. அவ்வளோ கூட்டமாக இருக்கு. பிடிடிஎம் அது நல்லா இருக்கு. ஏ ஹே, ரொம்ப ஒயிட்டு, ரொம்ப ஒயிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போட்டுக்கிட்டு இப்போ நான் இப்போ இதெல்லாம் அழிக்கணும் கேட்டிங்களா. நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. இங்கே நம்ம அழிச்சிட்டு இது வந்து மேக்கப் போட்டு பார்க்கக்கூடிய இடம். ஆமாம், நல்லா அழிக்கிறது நல்லா இருக்கு. காதில் போடுறதுன்னு நினைக்காங்க, மேக்கப் போடுறது எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்க, ஆள் அவரி குவிஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் கூட்டமாக மேக்கப் போடுறதும் கைடன்ஸ் கேட்குறதும் டெஸ்ட் பண்ணுறதும். ஓ ப்ரோ பார், ப்ரோ வாக்ஸ் வந்து 67 pounds. ஓ, நான் ஃப்ரீன்னு நினச்சேன். இதெல்லாம் வந்து மஸ்காரா, மஸ்காரா ஐட்டம் நிறைய இருக்குது, 4-5 இருக்குது, நல்ல நல்ல ஐட்டம் கேட்டீங்களா. இது என்னது, ட்ரையரா? ஓ, அதை ஃபிட் பண்ணிக்கலாமா? அந்த லேடி மாதிரி நினைக்கிறேன். சீதா
தெலுங்கு மாடலா இருக்குல்ல. வீடியோக்கெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் கூட திக்கா இருக்கணும்ல, அது வந்து எனக்கு கிளினிக்கு தான் ஓரளவுக்கு எனக்கு இதா இருக்கு. இதுவும் நம்ம சாதாரண போடலாம். இது நல்லா பளிச்சுன இருக்கு. வெளியில இறங்கும்போது ஒரு பருவத்துல இருப்பேன். ஆமா ஆமா ஆமா. லேடிஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது ஆம்பளைங்களாம் இப்படி ரெஸ்ட் எடுக்கலாம். இங்க ஜம்பு உட்காந்து நல்ல சௌரியமா இருக்கு இந்த சேரு. கடைசி பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வாங்கல. கேட்டீங்கன்னா எனக்குள்ள கிளினிக் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஈவன் அந்த ஐலைனர் கூட எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. அதனால கீழே வந்து பெரிய பூட்ஸ் இருக்குது, அங்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே போய் வாங்கலாம். இங்கேருந்து பெட்டாலே பாரு கட்டடமே எப்படி பிரம்மாண்ட லைட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கு பாரு. கூட போற ஆளுங்க செத்தான். எப்படி சொல்லு கடைசியில் எங்கே போகிறோம். லண்டன் மாநகரில் அலைஞ்சிட்டு இருக்கும் பாருங்க. அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆக ஒரு ஃபவுண்டேஷன் என்னுடைய யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது சும்மா ஒரு ஜாலியாக வர்றப்பா. இல்லை அது எங்கே போனாலும் கிடைக்க மாட்டாங்க. அதான் ஒன்று பியூட்டி அந்த பக்கம் போகலாம். இதான் கிளினிக் இருக்கு பாருங்க வந்ததுமே. ஏன்னா இது நான் ஊர் மாதிரி வந்துட்டோமா. கன்னியாரில் கிடைக்கிற பேக்லாம் கூட்டு போட்டுருக்கு. கன்னியாரி பீச்சில் கிடைக்கும் தெரியுமா. இதுதான் வச்சு விற்பாங்க. அங்கிருந்து அள்ளிட்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து அள்ளிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப வெலை 16 pounds. ரேமார்க்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஆனால் இது கூட நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்குல்ல. ஆ சூப்பர். சேம் ஸ்டைல் அகைன். நல்ல மேட்ச் தான். மக்களே பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரைமார்க் ப்ரைமார்க்கில் வந்து துணி எடுத்துருக்கோம். ப்ரைமார்க்கில் நம்ம ஊர் பொண்ணு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இட்ஸ் அ ஃபேஷன் டிசைனர். ஆல் தி பெஸ்ட்மா வரும்போது. இப்போ வந்து நாங்கள் வந்து போய் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு கிளம்புறேன். சின்னவன் இப்போவுமே அடி போட்டுட்டான். ஒரு 4-5 ஃபோன் கால் ஏம்மா என்ன வாங்கிட்டு வருவேன் ஏம்மா ஒட்டியு பை என்ன வாங்கியிருக்கேங்கிறத காணிக்கிறேன். கேட்டிங்களா தோசை இருக்கு பாரு. தோசை இல்லைன்னு சொன்ன தோசை லெமன் சோறு பாருங்க. சென்ட்ரல் லண்டன்ல இருக்கலாம். இங்க பாருங்க வடை சமோசா. நல்ல ஃபுட் மால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் மால். ஃபுட்டு கோட்ல பாத்தீங்கன்னா ஃபுட்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால இப்போ வந்து டாக்டர்ஸ் கடையில் வாங்கி
இப்போ இது எனது டோட்டிலா சிப்ஸ் வித் குவாக்கமாலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, அவக்காடம். ஓகே, சூப்பராக இருக்கும் பாருங்கள், அடிப்படியாக இருக்கும் இது அப்படின்னு சொல்லி சாப்பிட வேண்டியதாங்க. கேட்டிங்களா? ஓகே, நாங்கள் என்ன வாங்கினேங்கிறத வந்து நான் வீட்டில் போய் காணிக்கிறேன். நாளைக்கு தான் காணிக்க முடியும், மணி இப்போ 10 ஆயிடுச்சு பாருங்க, மணி 10 இன்னும் நீளமான இருக்கும். ஓகே மக்கள், என்னத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் அடிப்படியாக நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணோம். ராத்திரி வந்து எனக்கு பயங்கர டயர்டாயிருச்சு. இது வந்து சேரும்போது கரெக்டாக மிட்நைட்டு. என்ன வாங்கின பொருட்கள்லாம் காமிச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன வாங்கணுன்னு போனனோ அது கண்டிப்பாக வாங்கலை, அங்கே இல்லை. கேட்டிங்களா? அதுக்கு நான் வந்து ஆன்லைனில் இப்போ நான் ஆர்டர் போட்டுட்டேன். நம்ம வந்து மெயினாக வந்து துணி கொஞ்சம் வாங்கினேன். எங்கே இருந்துன்னா ப்ரைமார்க்கில் இருந்து, ப்ரைமார்க்கு இதே இருக்குது. ப்ரைமார்க்கில் இப்போ டாப் ஃபேஷனாக இருக்குது, எல்லாம் கம்மினால நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஓகே, ஸோ ப்ரைமார்க்கில் வாங்கின முதல் டாப்பை பாருங்கள், இது பாருங்கள். இப்போ உள்ள இப்போ சம்மர் ஃபேஷன் இதாக தான் இருக்குது. இது என்னடானா ஓவர் சைஸ் ப்ளவுஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓவர் சைஸ் ஷர்ட். இதை இப்படி ஷர்ட்டாக போடக்கூடாது, இப்படி ஷர்ட்டாக போட்டால் நம்மளை வந்து வயசானவங்களாக தான் காணிக்கும். ஆனால் இதை வந்து நல்லா அழகாக காணிக்கணும்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாப் போட்டுக்கணும், ஒரு ஒயிட் ஷிமிஸோ இல்லைனா ஒயிட் கலரில் டிஷர்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். என்ன போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நான் இப்போ பிரிட்டிஷ்காரங்களை ஆக்கிக்கிட்டு தான் அடுத்த வேலை. கேட்டிங்களா? இதை இப்படி போட்டுக்கிட்டு இந்த கதை இந்த இதெல்லாம் வந்து திறந்து விட்டுக்கணும். சட்டையில் உள்ள இதெல்லாம் நான் ஒரு நாள் உங்களுக்கு போட்டுக்கிட்டு நான் காணிக்கிறேன். பயங்கர ஸ்டைலாக இருக்கும். கேட்டிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நான் உள்ள நம்ம இந்தியன் ட்ரெஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு அதனுடைய மகிமை தெரியாது, பட் இதுதான் அது போடக்கூடியது. இது இல்லாமல் இது அவ்வளோ பொத்தானையும் போட்டு நீங்கள் போட்டுனீங்கன்னு வைங்க, இது ஒரு மாதிரி ஸ்டைல்லெஸ் ஆயிரும். இதுதான் அது போடக்கூடிய ஸ்டைலு. இது சம்மர் ஸ்டைல். ஓகே, இது ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்ததுமே இன்னொரு வீடியோ எடுத்துட்டேன். இதை போட்டு இது பாருங்கள், இது நல்ல ஒரு பாய். இதுவும் கொஞ்சம் லூஸான ஒரு ஷர்ட்டு தான், பட் நல்லாயிருக்கும். இது அப்படி போடணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் சம்மர் ஷர்ட்ஸ். ஓகே, சம்மர் ஷர்ட்ஸ் நல்லாயிருக்கா? தெரியுதா? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, அது ரெண்டாவது ஷர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 பவுண்டு 15 பவுண்டுக்குள்ளே தான். ஓகே, 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு இல்லை. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது, இதுவும் ஒரு ஷர்ட் மாதிரி தான். ஓ, இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சீப்பாக இருந்துச்சு. இது கேட்டிங்களா? இது 13 பவுண்டுக்குள்ளது, 12 பவுண்டுக்குள்ளது, வெறும் 7 பவுண்டுக்குன்னு ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து முன்னால் அதில் வந்து பட்டன்ஸ்லாம் இருந்துச்சுல, இது இதில் வந்து பட்டன் கிடையாது, பட் ஷர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது ஜீன்ஸுக்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா சும்மா கலக்கிக்கிட்டு போகலாம். கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷர்ட். ஸோ அடுத்தது கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இந்தியன் டாப் மாதிரி இருக்கும், இந்தியன் க்ளோத் மாதிரி இருக்கும், பட் இந்தியன் கிடையாது. 20 பவுண்ட் இது. 20 பவுண்ட்னா நம்ம ஊரில் எவ்வளவு? 2000 ருபீஸ் இருக்கும். பட் நல்ல குவாலிட்டி, நல்லா இருந்துச்சு. நான் எடுத்தப்போ அங்கே நம்மளுடைய தமிழ் பெண் ஒருத்தங்க இருந்தாங்க, பயங்கர சூப்பர் ஸ்டைலிஸ்ட் அவங்க. அவங்க வந்து இதை பார்த்துட்டு எக்கா இது வந்து வர்றவங்கெல்லாம் இதை அள்ளிட்டு போகிறாங்கன்னு. ஸோ இது உண்மையிலே ரொம்ப நல்ல பை, 20 பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாம் சேர்த்து இந்த துணிக்கு மட்டுமே எனக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்கும். ஓகே, இது ஒரு நார்மல் பை தான். நம்ம நாங்கள் நான் எப்படின்னா வந்து துணி வாங்குறது மாதத்தில் ஒரு 2 தடவையாவது நம்ம வந்து இந்த ப்ரைமார்க் இந்த மாதிரிப்பட்ட கடைகளில் போய் ஏதாவது டாப் வாங்கி வைக்கிறது வழக்கம். ஸோ அதில் ஒரு இது தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எங்கே போனேன், சஃபோராங்கிற அந்த ஒரு மேக்கப்பு கடைக்கு தானே நம்ம போனோம். அங்கேருந்து அகப்பாடை நான் தூக்கிட்டு வந்தது இந்த கண்மை. கேட்டிங்களா? மற்றது நான் தேடுறது எதுவுமே இல்லை. இது 13 பவுண்டு. நான் இப்போ கண்ணில் போட்டிருக்க தெரியுதா? ஆமாம் ஆமாம். அப்படியே ஒர்த்தா இருக்கா வாங்கினது? ஒர்த்தா இருக்குது, ஒர்த்தா இருக்குது. இது வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. சஃபோரா 13 பவுண்டு, சூப்பராக இருக்குது. கண்மை வாங்கிட்டேன். கண்மைன்னு அது என்னது? ஐலைனர். ஓகே, ஸோ அது வாங்கியிருக்கிறேன். இனி வந்து நம்ம ப்ரைமார்க்கில் வந்து வேறு ஐட்டம், வேறு ஒரு சில ஐட்டம் வாங்கினோம். இது எப்போவுமே எல்லோரும் பார்த்துருப்பீங்க ப்ரைமார்க்கில். இது இந்த ஸ்பாஞ்ச், இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு அது அங்கே அங்கே எங்கே திட்டு திட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்ல பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்குது. அந்த நல்ல லெவல் பண்ணி விடக்கூடிய அந்த மேக்கப் இது. இதுவும் திறந்துட்டேன், பட் பாருங்கள் எத்தனை இடம் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம போகும்போது அடிக்கடி போகும்போதுலாம் ரொம்ப விலை கம்மி தான், 1.5 பவுண்டு 2 பவுண்டு ஈஸியாக நம்ம வாங்கிட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே தூக்கி தூர போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் பாத் சால்ட்டு, இது இங்கே கொஞ்சம் காமனான ஒன்று. கேட்டிங்களா? பாத்து இதில் வந்து போட்டு அப்படியே நீங்கள் குளிச்சிங்கன்னு வைங்க, இல்லை ஷவர் பண்ணும்போதே நீங்கள் உடம்புக்கு மேலே குளிச்சிங்கன்னு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம். ஸோ இதுவும் வாங்கினேன்.
சிம்பிள் நல்ல லக்ஸுரியாக நமக்கு நல்ல டீடாக்ஸ் பண்ணும் உடம்ப கேட்டிங்களா. குடுக் நம்ம உள்ளே போகிற உணவு மட்டும் இல்லை டீடாக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் டீடாக்ஸ் பண்ணும். அதுக்கு பிறகு நான் வாங்க போனது வந்து நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து ஃபவுண்டேஷனுக்கு தான் நான் அலைஞ்சு தெரிஞ்சேன். ஃபவுண்டேஷன் இல்லை, நல்லா ஆன்லைனில் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். பட் இப்போ நான் சமாளிச்சுட்டு இருக்கிறது ரெண்டு ஃபவுண்டேஷனை வச்சுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளினிக்கோட ஒரு ரொம்ப ஒயிட் கலர், இது நான் போட்டால் எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்காங்க. அதனால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்காண்டி என்கிட்ட வந்து லான்கோமோடைய ஒரு இது இருக்குது. ஸோ இது இந்த லான்கோமோடைய இது வந்து 50-60 pounds, ஒரு 6,000-7,000 rupees இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 rupees இருக்கும். 40 pounds, 35 pounds, 45 pounds வர. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டையும் கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி அக்கா அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் கேட்டிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈவன் மாய்ஸ்சரைசர் கூட அங்கே வாங்கலான்னு நினச்சேன். அகெயின் எனக்கு இது என்கிட்ட இருக்குது நிறையா, அதனால் நான் வாங்கலை. இது வந்து லான்கோமோடைய மாய்ஸ்சரைசர். அகெயின் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.